நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த விசேஷத்துக்கு நம்ம சுற்றி இருக்க சொந்தக்காரங்கெலாம் கூப்பிட்றோம் எல்லோரும் வராங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க பட் அதில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் வரமாட்டாங்க ஏன் வரல எதுக்கு வரன்றத கேள்விக்கு போகணும் அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருப்பா அப்படின்றத யோசிப்போம் ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஜி டுவெண்ட்டி மாநாடு மிகப்பெரிய அளவில் செப்டம்பர் மாதம் நடக்கப் போகுது அதற்காக டெல்லியை பயங்கரமாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு உலக நாடுகள்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு பல நாட்டு தலைவர்கள்லாம் வரப்போகிறாங்க அது எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பே தனி ஒரு பக்கம் இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் சைனாவோட பிரசிடென்ட் ஜி பிங் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் வந்து புட்டினும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம் ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி வரமாட்டேன்னு சொல்றாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வெல்கம் டு நவ் யூ நோ திஸ் இஸ் விஜயதரன் இந்தியா உலக நாடுகள்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வராங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகள் பதினெட்டாயிரம் கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஜி மாநாடு திரு சிறப்பாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு எப்படி நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மத்தியில் இருக்குது அதனால இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் டெல்லியை பயங்கரமாக தயார் பண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு அன்னைக்கு பிரைவேட் செக்டார் கவர்மெண்ட் செக்டார் எல்லாருக்கும் விடுமுறை வீட்டிலேயே இருங்க நீங்கள் வந்து ஜி டுவெண்ட்டி மாநாடில் வீட்டிலேருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாரும் பார்க்குற அளவுக்கு தயார் நிலையில் வச்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் அண்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ் எல்லாரும் பயங்கரமாக ஒர்க் இருக்காங்க இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடுக்காக இந்த டி டுவெண்ட்டி மாநாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஜி டுவெண்ட்டி மாநாடு ஏன்னா இந்தியா ஒரு பவருக்கு போயிட்டாங்க அதாவது ஒரு பவர்ஃபுல்லான நாடு அப்படின்றது மாதிரி உலக நாட்டுக்கு மத்தியில் வந்து ப்ரூவ் இருக்காங்க சந்திராயன் த்ரீ லான்ச் பண்ணதாக இருக்கட்டும் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இதில் டெவலப்பிங் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால இந்தியாவை இப்போ வரக்கூடிய நாடுகள் எல்லாமே ஒரு வேறு விதத்துலையும் அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த இடத்துலையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்குது ஸோ இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு முக்கியமானது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு அதனால் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மியூசியம் சுற்றி காமிக்கிறது அண்ட் அங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை காமிக்கிறது அதுக்கப்புறம் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு நடக்கிறது அண்ட் கல்ச்சர் ரீதியாக கலாச்சாரம் ரீதியாக பல கலை நிகழ்ச்சிகள் காமிக்கிறது இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கிறப்போ இன்னொரு ஒரு விஷயம் ஏக்கமாகவும் இருக்குது ஒரு பக்கம் ரஷ்யாவுடைய தலைவரும் சைனாவோட தலைவரும் ஏன் வரலை அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அந்த கேள்விக்கு இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமான பதில் சைனா கிட்ட இருந்தும் கிடைக்கல இன்னொரு பக்கம் இந்தியாவும் ஆமா வரல அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணல பட் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நமக்கு தான் நியூஸ்ல சின்னதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டாலும் அந்த பேச்சை எடுத்து நம்ம வந்து டீட்டெயில பேசுவோம்ல அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இப்ப போயிட்டு இருக்கு அந்த பேச்சுவார்த்தையில புட்டின் வரல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது ரஷ்யாவோட பிரதமர் புட்டின் வரல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் சைனாவோட பிரதமர் ஜூ பிங்கும் வரல அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதுக்கு பதிலா வேற ஒரு நபரை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணமா

இல்லாமல் அவங்களுடைய லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கிராஷ் ஆயிடுச்சு இதனாலலாம் புட்டின் வராமல் இருப்பாரா இப்படிலாம் யோசிக்கலாமா ஒருவேளை இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி சைனாயை வர தவிர்க்கிறாங்க அப்படின்ற காரணத்தை முதல் காரணமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவை அவங்க ஃபேஸ் பண்ணனும் அந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் ஏன் அமெரிக்காவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தயக்கும் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி சிப் வார் டெக்னாலஜி வார் நானானியான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் சைனாலேருந்து ஜெர்மானியம் கேலியம் வந்து தடை பண்ணாங்க இன்னொரு பக்கம் யூஎஸ் வந்து அவங்களுடைய சிப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் தடை கொண்டு வந்தாங்க அதுவும் குறிப்பாக என்விடியா இந்த என்விடியா சிப்பை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சிப் முக்கியமாக ஏஐ டூலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிப் நம்ம பார்க்குற சேட் ஜிபிட்டியாக இருக்கட்டும் அண்ட் நிறைய ஏஐ நீ வரப்போகுது ஸோ அதற்கு என்விடியா சிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அந்த நிறுவனம் யுஎஸில் இருக்குது அதை தடை பண்ணியிருக்கிறாங்க அண்ட் யுஎஸுக்கும் சைனாக்கும் நடுவில் இந்த ஒரு சிப் வார் போயிட்டே இருக்குது டெக் வார் போயிட்டே இருக்குது இந்த டெக் வார் மத்தியில் நான் அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணணுமா அதுவும் ரஷ்யா என்னுடைய நண்பன் இல்லவே இல்லை அப்படின்றதுனாலையும் சைனா ஒரு பக்கம் வராததுக்கான காரணமாக இருக்கலாம் இன்னொரு பக்கம் ரீசெண்டாக இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சைனா அவங்களுடைய புது மேப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த புது மேப்ல நம்ம இந்தியாவோட சில குறிப்பிட்ட பகுதிகள் வந்து அவங்களோட இது அப்படின்றாங்க அதாவது அந்த எல்லை பகுதிகள் அருணாச்சல் பிரதேஷ் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் இப்படின்ற இடமெல்லாம் எங்களுடைய இது அப்படின்னு சொல்லி சைனா ஆத்தென்டிஃபைடா அவங்களுடைய மேப்பை ஸ்டாண்டர்ட் மேப்பை வெளியிட்டுட்டாங்க அதை பத்தி எந்த ஒரு கருத்து தெரிவிக்க இதுதான் எங்களுடைய மேப் அப்படின்ற மாதிரி வெளியிட்டுட்டாங்க இதனால உலகத்தில் இருக்கக்கூடிய பல ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி பேசுறவங்க எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சைனா கிட்ட இருந்து எல்லை பிரச்சனை இந்தியாவுக்கு வருமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியும் வைக்கிறாங்க ஏன்னா சைனா ஜி முன்னாடி வந்திருந்தால் வாங்க எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு காமிக்கக்கூடிய அளவுக்கு சோஷியல் மீடியால இப்ப புகைப்படம் வைரல் ஆயிருக்கும் பட் சைனா வராதற்கும் அவாய்ட் பண்றதுக்கான மிகப்பெரிய ஒரு காரணமா அவங்களுடைய எல்லை பிரச்சனையை முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் சைனா மலேசியா பிலிப்பைன்ஸ் தாய்வான் வியட்நாம் இந்த மாதிரி நகரங்களையும் தன்னுடைய மேப்புக்குள்ளே எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எங்களுடைய நகரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஸோ இந்த மாதிரி இடங்கும் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்றத சொல்லிட்டு வராங்க பிட் இதுக்கெல்லாம் இந்த நகரங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த நாடெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க ரீசெண்டாக இந்தியாவோட ஒரு மீட்டிங் இந்த நாடுகள்லாம் அட்டெண்ட் பண்ணாங்க அதையும் பார்த்துட்டு சைனா ஒருவேளை அந்த நாட்டெல்லாம் வந்து இந்தியா தனக்குள்ளே கொண்டு வந்துருவாங்களோ விச் மீன்ஸ் அவங்களுடைய வர்த்தகத்தை அதிகமாக கொண்டு வந்துட்டு அண்ட் இந்தியாக்குள்ளே அவங்க வந்துட்டு அண்ட் இந்தியானால் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த எல்லை பகுதிகளை சைனா வர முடியாம தடுப்பாங்களோ இப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் சைனா இருக்கு இதனாலயே அவங்க இந்தியாவுக்கு வரதுக்கு யோசிக்கிறாங்க பட் சைனாவுடைய பிரதமர் ஜி ஜின்பிங் இந்தியா வந்திருந்தால் இந்த எல்லை பிரச்சனையை பத்தி பேசியிருக்கலாம் இன்னொரு பக்கம் யூஎஸ்ஏக்கும் சைனாவுக்கும் ஒரு நல்ல பந்தம் உருவாயிருக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க அந்த அதே நேரத்துல ரஷ்யாவோட சேர்ந்து தான் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சைனா ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாங்க ஏன்னா சைனாவோட தனியாக அந்த வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாது ஏன்னா சைனாவோட ஒரு காண்டாக்டில் அவங்களுடைய ஐடியாலஜியில் ஒத்து போகிற மாதிரி எந்த நாடுகளும் கிடையாது எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறப்போ நம்ம யோசிச்சு பார்த்துருவோம் வச்சா நீ வரியா இல்லையா நீ வந்தால் நான் போவேன் இல்லைனா நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்வோம் ஏன்னா நமக்குன்னு ஒரு வைப் செட் ஆகிற மாதிரி ஒரு ஆள் வேணும்ல அந்த மாதிரி சைனாவுக்கு வைப்பு செட் ஆகிற மாதிரியான ஒரு ஆள் தான் ரஷ்யா ஸோ ரஷ்யா இல்லாதனாலையும் சைனா ஒரு பக்கம் இந்தியாவுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசப்பட்டுட்டு வருது பட் இந்த ஒரு மீட்டிங் எந்தளவுக்கு இருக்க போகுது அண்ட் சைனா ரஷ்யா இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் பேச போகிறாங்க பட் இல்லை அப்படின்றதுனால அடுத்து அவங்களுடைய நடவடிக்கை ரஷ்யாவோட நடவடிக்கை சைனாவோட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்க போகுது ஏன்னா அடுத்து அவங்க எல்லா ரீதியான பிரச்சனைகள் கொண்டு வர போகிறாங்களா இல்லைங்க எல்லா பிரச்சினையெல்லாம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பட் மீட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் நீங்கள் உங்களுடைய வீடியோ பற்றின கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சைனாவோட முடிவுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் ஏன் சைனாவுடைய பிரதமர் இந்தியாவுக்கு வர தவிர்க்கிறாங்க அப்படின்றத தெளிவாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் டாடா வை டேக் கேர்